enough. Yeah. I hope it's enough. Yeah. I hope it's enough. Yeah. I hope it's enough. இதுல எந்த பொருட்டு அவனுக்கு அமைதோ தெரியல அக்கா கிளங்கோ வாடா உனக்கு காய்ஸ் 100 ரூபா இப்போதான் உன்ன பத்தி பேசிட்டு இருந்தோம் என்ன பத்தியா ஓஹோ வேலை ஆரம்பிச்சிட்டீங்களா டேய் நான் உன் மாமன்டா உன்னை விட வயசுல மூத்தவன்டா நீ நல்லா இருக்கணும்னு உண்மையிலேயே ஆசைப்படுறவன் உன் எதிர்காலத்தை பத்தி கவலைப்படுறவன் இந்த தடவையாவது என் வார்த்தையை மதிச்சு நான் சொல்றத கொஞ்சமாவது கேட்கலாம்ல ஓ கேக்குறனே நான் என்ன கேட்க மாட்டேன் நான் சொன்னேன் கல்யாணம்ங்கற ஒரு விஷயத்தை தவிர வேற எதை பத்தி வேணாலும் பேசுங்க அடுத்த செகண்ட் இந்த இளங்கோ நீங்க சொன்னதை செஞ்சு முடிப்பான் போடுடா எப்ப பாரு இந்த மாதிரி விதன்னவாதமாவே பேசிட்டு இருக்க இத பாரு ஜோசியர் இந்த ரெண்டு ஜாதகத்தோட உன் ஜாதகம் நல்லா பொருந்திருக்குன்னு சொல்லிட்டு போயிருக்காரு ரெண்டுல நீ யாரை செலக்ட் பண்றியோ அந்த பொண்ணையே உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கறோம் ஆனா கல்யாணம் வேணானே இதுக்கு மேல சொல்லிட்டு இருந்தேனா அவள தான் சொல்லிட்டேன் என்னக்கா புரியாம பேசுற நான் என்ன மத்தவங்கள மாதிரி பிசினஸ் பண்ணிய பொழப்ப நடத்துறேன் இல்ல ஏதாவது ஒரு ஆபீஸ்ல வேலை பார்த்து சம்பாதிக்கறனா ரெண்டும் கிடையாதே கோடி கணக்குல சொத்து சேத்த நம்ம அப்பா தன்னோட மொத்த சொத்தையும் அனாதைகளுக்காகவும் வயசானவங்களுக்காகவும் உடம்பு சரியில்லாதவங்களுக்காகவும் ஏதாவது ஒரு நல்லது செய்யணும்னு சொல்லி எழுதி வச்சுட்டு என்ன அதுக்கு பொறுப்பா போட்டுட்டு போயிட்டாரு கடைசி அவர் என்கிட்ட பேசினது எனக்கென்னோ அப்படியே ஞாபகம் இருக்குக்கா ஒரு புள்ளையா நான் அவருக்கு வேற என்ன செய்ய முடியும் அவர் கனவு கண்டத கடைசி வரைக்கும் நல்லபடியா காப்பாத்துறது தானக்கா எனக்கு அழகு அதெல்லாம் நான் இல்லைன்னு சொன்னா ஒரு கல்யாணத்தை பண்ணிக்கிட்டு நீ என்ன வேணா செஞ்சுட்டு போ நாங்க ஏதாவது கேட்டோமா தப்புக்கா நான் செஞ்சிட்டு இருக்கிறது சோஷியல் சர்வீஸ் இது சம்பளத்துக்கு பாக்குற வேலை இல்ல ஆத்மார்த்தமா செய்யற வேலை 8 மணி நேரம் ஆபீஸ் மாசம் பிறந்தா சம்பளம் வருஷத்துக்கு 12 நாள் லீவு எல்டிசி டிஏ டிஏ பிஏ இந்த மாதிரிலாம் ஒண்ணும் கிடையாது என்ன நம்பி கழுத்த நீட்டுற ஒருத்துக்கு இதுல எந்த ஆசையும் இருக்காதுன்னு நீ உத்தரவாதம் கொடுக்க முடியுமா ஏண்டா நீ பேசுறது உனக்கே நியாயமா இருக்கா நான் பேசுறது வேணா நியாயம் இல்லாம இருக்கலாம் ஆனா என்ன நம்பி வர பொண்ண நான் ஏமாத்தறேனா அது நிச்சயமா அநியாயமா தான் போகும் எல்லா பொண்ணுங்களுக்கும் தான் புருஷன் இந்த மாதிரி தான் இருக்கணும்னு ஒரு மினிமம் எக்ஸ்பெக்டேஷன் கேரண்டியா இருக்கும் அத கூட நான் பண்ணலனா அப்புறம் கல்யாண வாழ்க்கை கந்தரகோளம் ஆயிடாதா அக்கா எனக்கு கல்யாணம் எல்லாம் வேணாம் தயவு செஞ்சு நான் சொல்றத புரிஞ்சுக்கோங்க எப்ப பார்த்தாலும் நீ இப்படி தான் பண்ணிட்டு இருக்க அக்கா விடுடா நீ அக்கா விடு உடனே போ போடுங்க நான் போறேன் போ டேய் என்ன வேலை இதெல்லாம் வெளிய போயிட்டு வந்தல போய் பேண்ட் சட்டை எல்லாம் கழட்டிட்டு கை கால் கழுவிட்டு வா சாப்பிட ஏதாவது எடுத்து வைக்கிறேன் போ அதெல்லாம் ஒண்ணு வேணாக்கா நீ கொஞ்ச நேரம் இப்படியே உட்காரு நான் இப்படியே கண்ணை மூடி ஒரு 10 நிமிஷம் குட்டி தூக்கம் போட்டு எழுந்திருக்கிறேன் அது வரைக்கும் என்ன மெதுவா தட்டிட்டே இரு முத்து நான் உன்னைதானே பார்க்க வந்திருக்கேன் வேண்டாம் ஐயா
எங்கிட்ட வம்ப வச்சுக்காத, அது உங்களுக்கு நல்லது இல்ல. அட இரு புள்ளன்ற. அட அட நில்லு புள்ள. அன்னைக்கு என்கிட்ட இருந்து தப்பிச்சதுல இருந்து ரொம்ப ஹாப்பியா இருப்பேன்னு நினைக்கிறேன். ஹாப்பி தானே? அட நில்லு புள்ள. ஆனா ஒண்ணு யோசிச்சு பாரு, அந்த கண்ணன் பையன் இருக்கறான்ல, ஓ அப்படி சொன்னா உனக்கு பிடிக்காத இல்ல? உன் சின்னவர் இருக்காருல்ல, 24 மணி நேரமும் அவன் செக்யூரிட்டி கார்டு மாதிரி உன் கூடவே வருவான்னு நினைச்சியா? காப்பாத்தணும்னு முடிவு பண்ணிட்டானா? யார வேணா எங்க வேணா கடவுள் எப்படி வேணாலும் அனுப்பி வைப்பான். அதுவும் உன்னை மாதிரி ஒரு புறம்போக்கு என் பின்னாடி வரானா? உன்கிட்ட இருந்து என்ன காப்பாத்துறதுக்கு சின்னவர் தான் வரணும்னு அவசியம் இல்ல. ஊர்ல யார் வேணாலும் ஓடி வருவாங்க. யாரு வேணாலும் வரலாம் முத்து, ஆனா இனி யாராலையும் உன்னை என்கிட்ட இருந்து காப்பாற்ற முடியாது. வாழ்க்கையில எந்த விஷயத்திலயும் யார்கிட்டயும் நான் தோத்ததே கிடையாது. தோத்தவனுடைய வலி என்னன்னு இப்ப எனக்கு தெரியும். பதிலுக்கு நான் ஏதாவது செய்ய வேணா? அப்படி நான் செய்யாம விட்டனா நான் எப்படி மாயனா இருப்பேன்? வேண்டாம் ஐயா, உன்னை கெஞ்சி கேக்குறேன், தயவு செஞ்சு என்ன விட்டுரு. விட்டுறதா? அது இந்த ஜென்மத்துல கிடையாது. அந்த கண்ணன் இல்ல, அவனை படைச்ச அந்த கடவுள் இல்ல, யார் வந்து தடுத்தாலும் உன்னை நான் தூக்குறேன். தூக்கிட்டு போய் தாலி கட்டுறேன். தாலிய கட்டி உன்னை நடுத்தரோட நிக்க வச்சு அழகு பாக்குறது தான் என்னுடைய லட்சியமே. இந்த ஜென்மத்துல அது நடக்காதுரா அயோக்கிய ராஸ்கல். என்ன 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 கள்ளு தெரியா? எனக்கு தேவையில்லாத விஷயம்னு நீ எப்படி முடிவு பண்ணுவ? ஏண்டி உன் கழுத்துல தாலி கட்ட போறேன்னு சொல்றேன், அப்ப இத தெரிஞ்சுக்க வேண்டாமா? அன்னைக்கு கேரளா போட் ஹவுஸ்ல ரெண்டு பேரும் ஒன்னா தானே இருந்தீங்க? கணக்கு போட்டு பார்த்தா நானும் ஒரு காலத்துல ஊர் பெரிய மனுஷனா இருந்தவன் தான். இன்னைக்கு உன் சின்னவர் எப்படி இருக்காரோ அப்படிதானே நான் அன்னைக்கு இருந்தேன். அவன் பவுசுக்கு நீ ஒருத்தி, என் பவுசுக்கு ஊருக்கு ஒருத்தி, அவ்வளவுதான வித்தியாசம். டேய் என் வயிறு எரிஞ்சு சொல்றேன்டா, நீ நல்லவே இருக்க மாட்டேன், நாசமா தான் போவேன், புழுத்து போயிடுவேன். முத்தே போ போ போ, எவ்வளவு தூரம் நீ போறன்னு பாப்போம். சாவறத பத்தி ஏன் யோசிக்கணும், நான் வாழ்றத பத்தி யோசிக்கிறேன். நான் கால சுத்தின பாம்பு, உன்னை விடவே மாட்டேன். Wow, leg piece. Yeah, I hope it's enough. Aha. Yeah, I hope it's wow, fish. இதுல என்ன இருக்கு? ஆஹா, வாசனை தூக்குது. அதுல என்ன இருக்கு? பிச்சிருவேன். என்ன வேலை இதெல்லாம்? என்ன எல்லாத்தையும் திறந்து திறந்து மோந்து பாத்துட்டு இருக்க? இல்லக்கா, நீ எப்படி குக் பண்றங்கற குவாலிட்டியை செக் பண்ணலான்னு வந்த. ஒண்ணு வேண்டாம், மரியாதை வெளிய போ. அப்படி சொல்லாதக்கா, ரொம்ப நாள் கழிச்சு அவன் நம்ம வீட்டுக்கு வரான், வந்தவனுக்கு வாய்க்கு ருசியா சமைச்சு போடணும்ல.